வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் சவுண்டு சுந்தரி. இன்னைக்கு இந்த ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் எங்களின் இதயம் நிறைந்த தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் பிளஸட் ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பா அந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலுமே நமக்கு எப்பவுமே செலிப்ரேஷன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் ஒரு படமா செக்மெண்ட்ல பார்க்க போற படம் கார்த்தி நடிப்பில் வெளியே வந்திருக்கும் சர்தார். இந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். காலம் கடத்தாம இந்த ரிவ்யூலுக்கு போயிடலாம். லெட்ஸ் கோ. ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? நம்ம கார்த்தி வந்து சர்தார் படத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ படம் வந்து கிளியர் தீபாவளி வின் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிரின்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சர்தார் வந்து ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங், ரொம்ப ரொம்ப சாலிடான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக நானும் அதுக்கு பிளஸ் ஒன். எஸ் சர்தார் ரொம்ப ரொம்ப சாலிடான ஒரு படம், ரொம்ப அமேசிங். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு ஆல் தட், படத்தோட பிளாட் பற்றி பேசிடலாம். ஸோ பிளாட் வந்து ரொம்ப சிம்பிள், இட்ஸ் அ டுவல் ரோல். யா, ஸோ படத்தோட பிளாட் இந்த விஷயங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லைலா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது நம்ம நம்ம தமிழ் சினிமாவுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள மறுபடியும் பார்க்கறதுக்கு. என்னதான் இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலாக இருந்திருந்தாலுமே அவங்களோட ரோல் அவங்க செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட பிளாட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டுவல் ரோல்ஸ் நமக்கு தெரியும். கார்த்தி வந்து டுவல் ரோலாக பண்ணுறாரு. ஒன்று வந்து அவர் வந்து ஒரு போலீஸாக இருக்காரு, இன்னொன்று வந்து அந்த சர்தார் ஸ்பையாக இருக்காரு. ஸோ பிளாட் பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வந்து அவர் கைக்கு வருது. அந்த கேஸ் வந்து எப்படி அவர் கையாண்டு அப்புறம் திடீர்னு இந்த உண்மைகள்லாம் அவர் வெளியே வந்து ஒன்றுனா வந்து அவர் அவர் கண்ணுக்கு வந்து தென்படுது. அதுக்கப்புறம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து லீட்ஸ் டு த சர்தார், அதாவது அந்த ஸ்பை, அந்த ஸ்பைக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து கதை எப்படி போகுதுன்றது வந்து நீங்கள் படத்தை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து பேசிக்லி வந்து பிளாட். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு ஆசைப்படுறேன்னா, ஜான்ர் ஆஃப் த ஃபிலிம், ஜான்ர் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் வித் ஹிடன் சோஷியல் மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்கு, ஆனால் அது வந்து ரொம்ப சட்டலாக இருக்கு, லைக் இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் கார்த்தி, ராஷி கண்ணா, ரஜிஷா விஜயன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சாரி பேர்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கல, பட் எஸ் ஒரு ஒரு நல்ல காஸ்ட், ஒரு நல்ல செட் ஆஃப் காஸ்ட் அண்ட் பீப்புள் வித் கேரக்டர்ஸ் அண்ட் ரோல்ஸாக இருந்தாலுமே கார்த்தி வந்து இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோல்டர் பண்ணிட்டு போயிருக்காரு தான் நம்ம சொல்லணும். வெதர் அந்த யங் கார்த்தியாக இருக்கட்டும், அந்த எல்டர்லி கார்த்தியாக இருக்கட்டும், அந்த ஃபாதர் சன் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி பிளாட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கார்த்தி வந்து பயங்கரமாக அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ் மொதல் நம்ம இறங்கிடலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக கார்த்தி தான். ஸோ கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த வருஷம் வந்து ஒரு ஹேட்ரிக் அடிச்சிட்ருக்காரு. மொதல் வந்து ஒரு கிராமிய கதையில் வந்து விருமனில் பார்த்தோம், அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்திய தேவனா பொன்னியின் செல்வனில் பார்த்தோம், இப்போது ஸ்பை த்ரில்லர் படத்தில் வந்து சர்தார் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பயங்கரமாக தான் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்கே வந்து தனியாக இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். செகண்டோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையோட இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ கதைக்களம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நுணுக்கங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கிறதுனால இந்த ஸ்பைக்கு உண்டான அந்த ஏஜென்ட், இந்த ரா ஏஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சில எஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இட் ஷோஸ் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ராப்பர்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கதையை. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர சாலிடாக இருக்குது. ஸோ பிஎஸ் மித்ரன் வந்து ஹி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். எக்ஸிக்யூஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஐ வுட் ரியலி லைக் டு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு பாசிட்டிவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா சில பாட்டு இருக்குதான், பாடல்கள் வந்து அவ்வளோவா வந்து ரிப்பீட் வேல்யூ இல்லாமல் இருக்குது, பட் பிஜிஎம் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோ பயங்கரமாக இருக்குது, ராக்கிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஒரு சீன்லேயும் வந்துட்டு அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணுறது வந்து இந்த நம்ம ஜீவியோட பிஜிஎமாக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு சீன்ஸ்லாம் இருக்கும், நம்ம கார்த்தி வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு இன்னும் அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த மியூசிக்னால தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ். முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும், அந்த சின்ன பையன் ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல கார்த்தி கூட, ரித்விக் நினைக்கிறேன் அவர் பேர், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ரித்விக் அவர்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பையன் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க. ஸோ அந்த கதையில் வந்துட்டு அவரும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் மாதிரி கூட சொல்லலாம், பட் ஹீ ட்ராவல்ஸ் அலாங் த ஃபிலிம். அவர் அந்த அந்த படத்தில் ஃபுல்லாகவே அந்த ட்ராவல் பண்ணுறதுனால அவரோட இன்வால்மெண்ட் இந்த ஃபிலிம் வந்து பயங்கரமாக இருக்குது. டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த பயம் இல்லாமல் டைலாக்ஸ் இருந்து அந்த ஃபயரியான ஒரு திமிரு ஆட்டிடியூட் ரொம்ப க்யூட், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அவருக்கு ஒரு
உண்மையாவே வாழ்த்துக்கள், அழகா பண்ணியிருந்தாரு. கார்த்திக்கும் அவருக்கும் உள்ள சீன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னியாகவும் இருந்துச்சு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர், அதையும் தாண்டி ஸ்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதையும் தாண்டி சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன், ரொமான்ஸ், பாசம், சில சில இடத்துல வந்து லைக் ஒரு மாதிரி டியரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, கண்ணீர் ஒவ்வொரு இமோஷனல் ஆகிற சீன்ஸ் கூட நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸா நான் பாக்குறேன். இது இன்னொன்று பெஸ்ட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை வந்து படம் பார்க்கும்போது நல்ல என்கேஜிங்காக இருக்கு. ஸோ ஒரு ஒரு சீரியஸான சீன்ஸ்ல கூட ஒரு சின்ன சின்ன ஹியூமர்ஸ், சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்றதையும் நான் அதையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளான ஒரு என்டர்டெயின்மெண்ட்னால ஒரு ஒரு ஃபிலிம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்பை அப்புறம் வித் அ சோஷியல் மெசேஜ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிங்க என்னடா இது எல்லாமே இருக்குது அப்படின்னா அதான் ஒரு 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 ஃபுல் ஒரு ஃபுல் மீல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். தீபாவளிக்கு வந்து ஒரு ஃபுல் மீல்ஸான ஒரு 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 படம் அப்படின்னா கண்டிப்பாக சார் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குங்க, ஆக்ஷன், ரொமான்ஸ், சென்டி ஃபைட் சீன்ஸு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் என்னென்னா அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சர்ட்டன் சர்ட்டன் சீன்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பை சீன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ட்டன் சீன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஐ லவ் ஹவ் த செட் வாஸ், அந்த செட் வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. அது பேக்ரவுண்ட் வந்து அந்த லைட்ஸாக இருக்கட்டும், அந்த நியான் கலர்ஸாக இருக்கட்டும், அந்த வே எப்படி கார்த்தி வந்து அந்த சர்தார் கேரக்டர் வந்து அந்த அந்த ஸ்பை கேரக்டர் ஒன்று வருது இல்லையா, அந்த ஸ்பை கேரக்டர் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயங்கள் வந்து அவர் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து வெல் எக்ஸிக்யூட்டடான ஒரு ஒரு பிளானிங்ல பண்ணியிருக்காங்க. ஸோ வெல் கோரியோகிராஃப்ட் அண்ட் வெல் பிளான்ட் ஸ்க்ரீன் பிளே, அதாவது அதுதான். ஏன்னா அந்த கதையில வந்து ஹிஸ் திஸ் நாட் அந்த விஷயத்துல வந்து ஏன் சொல்ல வரேன்னா அவர் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த நிறைய அதாவது கேரக்டர்ஸ் இல்லை சாரி அதாவது கெட்டப் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நிறைய கெட்டப் ரோல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பையா வந்து அவர் சில சில நுணுக்கங்கள் இருக்கும், சில சில விஷயங்கள் இந்த ஒரு ஸ்பையா வந்து இப்படிதான் பண்ணணும், ஒரு ஸ்பையா வந்து இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமா கோரியோகிராஃப் பண்ணி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசமா இருந்துச்சு. அப்புறம் கார்த்தி வந்து இந்த வே ஹி ப்ராட் இட் அப் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில சில பாடி லாங்குவேஜ் the way he changes his tone the எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டா சூட் ஆயிருக்கு. சோ எனக்கு வந்து இந்த பாடம் வந்து பயங்கரமா இருந்துச்சு பாக்கும்போது. நெகட்டிவ்ஸ் இருக்குறதுதான், ஆனா அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இது ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படமா பார்க்கணும் அப்படின்றதான் என்னோட அபிப்பிராயம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து நெகட்டிவ்ஸ், சோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றதை விட நான் ஃபிளாஸ்னு சொல்றேன். ஏன்னா ஃபிளாஸ், ஏன்னா இது வந்து ஒரு உண்மையிலே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நான் நெகட்டிவ்ஸ்னு சொல்லி இதை நான் தட்டி கழிக்க விரும்பலை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளா. ஆனால் ரெண்டு மூணு ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து டூரேஷன் ஆஃப் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ராகியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனது. ஒரு கட்டத்தில் எனக்கே வந்து எப்படாது லைக் இந்த 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 சீன் முடிஞ்சிருச்சுப்பா அடுத்தது வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரி சில சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ பயங்கர ட்ராகியாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் பயங்கர ட்ராகியாக கொஞ்சம் ட்ராகியாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது நம் வி ஆர் ஓவர்லோடட் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கதை கதைக்குள்ள கதை, அதாவது பிளாட் இருக்குது, அந்த பிளாட்டை தாண்டி சப் பிளாட், அதுக்குள்ளே இன்னொரு சப் பிளாட் வேறு இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் மேபி தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படி பார்த்து வருது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வருது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு பிளாட் அப்புறம் சப் பிளாட்லாம் வைக்கும் போது ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் ஐ திங்க் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விஷயத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அப்புறம் மூணாவது விஷயம்னா பாடல்கள். ஓகே, பாடல்கள் வந்து எந்த சீனில் வருது, அதாவது இந்த படத்தில் வந்து எந்த கட்டத்தில் வந்து வருதுன்னு பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாமா நினைக்கிறேன். சில சில இடங்களில் வந்து பாட்டு தேவையில்லையோ, ஏன்னா இட் டுக் அப் சோ மச் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது அந்த டியூரேஷனை வந்து இன்னும் நீண்டதுக்கு வந்து அந்த பாடல்கள் தான் வந்து மெயின் காரணமாக இருந்தது. ஸோ அந்த பாடல்கள் இல்லாமல் இருந்திருந்தா ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருந்தா மேபி பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அதான் மக்களே, ஸோ பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கண்டிப்பாக வாட்சபிள். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரையும் தாண்டி ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம், ஒரு ரொம்ப சாலிடான ஒரு ஃபிலிம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா வந்து இட் கீப்ஸ் யூ என்கேஜ். என்னதான் ஒரு ஒரு ஸ்பை த்ரில்லராக இருந்தாலுமே அது எவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களை பொம்பார்ட் பண்ணாலுமே இட் கீப்ஸ் யூ என்கேஜ். அது ஆடியன்ஸ் வந்து ஒரு நொடி கூட அந்த ஸ்க்ரீனை விட்டு லைக் மூவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த இந்த கதை எங்கே தான் போகுது, எப்படி முடிய போகுது அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ்ல உட்கார வச்சிருக்காங்களே, அங்கே வந்து நம்ம பிஎஸ் மித்ரங்க பயங்கர குடோஸ் கண்டிப்பாக. அந்த தருணத்தில் தான் நான் யோசித்தேன், ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னா நம்மளை கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்காக வச்சுருக்காங்க, என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக சர்தார் இஸ் கிளியர்லி த வின்னர் ஆஃப் தீபாவளி திஸ் இயர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். ஸோ ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ்
டு என்டையர் காஸ்ட் ஆஃப் சர்தார். ஸோ நம்ம கார்த்தி வந்து மென்மேலும் வந்து இன்னும் வித்தியாச வித்தியாசமான ஸ்கிரிப்ட்லாம் எடுத்து பண்ணணுன்றது என் தாழ்மையான வேண்டுகோள். ஸோ எஸ் கைஸ், இதோட இந்த ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ என்னங்க சர்தார் மட்டும் தான் பிரின்ஸோட இல்லையா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பிரின்ஸோட ரிவ்யூ வந்து ஏற்கனவே நம்ம கசம சக்காதுலேருந்து பண்ணிட்டாருங்க. ஸோ நம்ம சேனல் போனீங்கன்னா அங்கே பிரின்ஸ் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருக்கோம், பிரின்ஸ் ரிவ்யூ நீங்கள் தக்கி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் மட்டும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ஓகே, அப்கமிங் கண்டிப்பாக இன்னும் நிறைய நிறைய படங்கள் வருது, நாங்கள் கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக இன்னும் ரிவ்யூஸ் கண்டிப்பாக பண்ணுறோம். லெட் அஸ் நோ வாட் யூ திங்க் அபவுட் த மூவி. சர்தார் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பிடிச்சிருந்துச்சு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். என்ன மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். சி ஆல் இன் அனதர் எபிசோட் ஆஃப் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் சவுண்டு சுந்தரி, பாய். ரோஸ்டா, ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா.